பிக்லிங் அன்பிக்லிங் இதை தான் பேசிகிட்டே இருக்கோம். இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணல. போன வாரத்துலேருந்து பிக்லிங் அன்பிக்லிங் பேசுவோம். பிக்லிங் அன்பிக்லிங் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இதை தான் பேசிகிட்டே இருக்கோம். என்ன பண்ணணும்னா, சில டைமில் ஒரு ஒரு ஆப்ஜெக்டோட, இப்போ நம்ம ஆப்ஜெக்டோட, இப்போ ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஃபைல்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபைலோட ஸ்டேட்டெல்லாம் உங்களால் எடுக்க முடியுதுல்ல. அந்த ஃபைலை எப்போ ரீட் பண்ணாங்க, அந்த ஃபைலை, அந்த ஃபைலோட மாடிஃபைடு டைம் என்ன, அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ண டைம் என்ன, அந்த ஃபைலோட யூசர் யார், அந்த ஃபைலோட சைஸ் என்ன, இதெல்லாம் எடுக்க முடியுதுல்ல, கரெக்டாக. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து நம்மளோட இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சேர்த்து நான் என்னோடய ஃபைல், என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது இதை தான் பிக்லிங்னு சொல்லுவான். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, என்கிட்ட ஃபைலுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஃபைல் ஆப்ஜெக்டோட, ஃபைல் ஆப்ஜெக்ட் வேணும்னா போய் எடுத்துக்கலாம், எனக்கு ஃபைல் ஆப்ஜெக்ட் வேண்டாம், ஃபைல் ஆப்ஜெக்டோட ஸ்டேட்ஸ் எல்லாம் வேணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் எடுத்து நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதுதான் பிக்லிங். சரியா? அப்போ இதை என்ன சொல்லுவாங்க, பிக்லிங்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங், இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும், ரைட்டிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், அதை எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு ஃபைலில் வச்சிடுறேன், ஏதோ ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன், ஸ்டேட்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்டு ஏ ஃபைல், இதுதான் பிக்லிங். அப்படி ஸ்டோர் பண்ண டேட்டாவை நான் ரீட் பண்ணுறேன். அப்போ இதில் ரைட்டிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு ரீடிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் அன்பிக்லிங். அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, அதுதான் அன்பிக்லிங். ஸ்டேட்ஸ்னால் இப்போ நம்ம நேற்று பார்த்தோம்ல, இந்த ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டோம், அந்த ஃபைலோட மாடிஃபைடு டேட் என்ன, அந்த ஃபைல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்த்தோம்ல, ப்ராப்பர்ட்டிஸ், ஆக்சஸ் டைம் என்ன, ஃபைலோட சைஸ் என்ன, இந்த மாதிரியான எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் நேற்று நம்ம பார்த்தோம்ல, அந்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் ஸ்டேட். தனியாக நம்ம ஒரு நம்ம ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் வைக்கிறோம்னா அதில் எடுத்து வச்சுக்கிறது. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ப்ரோக்ராமில் ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, ஒரு ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக இதில் ஆப்ஜெக்ட்னு போடுறது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஃபைல்னு புரிஞ்சுக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸில் கோபின்னு ஒரு ஸ்டூடெண்ட் வச்சுருக்கேன், அவரோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்கிட்ட இருக்குது, அவரோட நேம் என்ன, அவரோட ஊர் என்ன, அவரோட மார்க் என்ன, அவரோட அட்ரஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் என்கிட்ட இருக்குது. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம், இதெல்லாம் ஒரு ஆப்ஜெக்டை பற்றின ஸ்டேட்ஸ்னு வச்சுக்கிட்டேன். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எனக்கு தேவைப்படுது, நான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் லோட் பண்ணி வச்சுக்குவேன், லோடும்பாங்க இல்லை டம்ப்பும்பாங்க, டம்ப் பண்ணி வச்சுக்கிறதும்பாங்க, அப்படி டம்ப் பண்ணி வச்சுட்டு அது தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறது. இதுதான், இதை பண்ணுறதுக்கு பைத்தானில் ஒரு மாடியூல் இருக்குது, அதுதான் பிக்கிள். அந்த மாடியூலோட பேரே பிக்கிள். அப்போ நம்ம முதல்ல அந்த மாடியூலை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும், சரியா? அப்போ இந்த மாடியூல், இந்த பிக்கிள் மாடியூல் மூலமாக என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு ஆப்ஜெக்டை பற்றின ஸ்டேட் எல்லாம் போய் ஒரு இடத்துல டம்ப் பண்ணுறேன், டம்ப் பண்ணதுக்கப்புறம் அதை லோட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல இந்த டேட்டாவை எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இப்படி இருக்கும், இது புரியுதா பாருங்கள். இப்போ நான் சொல்கிறது, நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றின ஒரு ஆப்ஜெக்டோ, அவரோட நேம், ஐடி, இந்த மாதிரி ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஃபைலில் ரீட் பண்ணி வைக்கிறீங்க. அந்த ஃபைலில் இந்த ஸ்டூடெண்ட்டோட டேட்டா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க, இதுக்கு பேர் தான் பிக்லிங். அதுக்கப்புறமா இந்த ஃபைலை ரீட் பண்ணுறது மூலமாக இந்த ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் வெளியில் எடுத்துக்கிறீங்க, இதுக்கு பேர் தான் அன்பிக்லிங். அப்போது ரைட்டிங் ஸ்டேட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு ஏ ஃபைல், அதுக்கு பேர் பிக்லிங். ரீடிங் ஸ்டேட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் அ ஃபைல், அதுக்கு பேர் அன்பிக்லிங். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்டு ஏ ஃபைலில் ரைட்டிங் டு த ஃபைலாக இருக்கும். ஆமாம், ரைட்டிங் டு த ஃபைல் தான். அந்த ஃபைல் என்னவா வேணாலும் இருக்கலாம், அது இஎக்ஸி ஃபைலாக இருக்கலாம், டேட்டா ஃபைலாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம்,
எப்படி வேணாலும் நீங்கள் அந்த ஃபைலை வச்சுக்கலாம். ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை என்னோடய ஃபைலில் எடுத்து வைக்கிறேன், அந்த ஆப்ஜெக்டோட ஸ்டேட் எல்லாத்தையும் என்னோடய ஃபைலில் எடுத்து வைக்கிறேன். அதுக்கு பேர் தான் பிக்கிள் அன்பிக். இப்போ நான் இதே மாதிரி ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி முதல்ல இம்போர்ட் பிக்கிள் கொடுத்துக்க போகிறேன். ஏன்னா கண்டிப்பாக நான் பிக்கிள்ங்கிற மாடியூல் யூஸ் பண்ணணும். நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். சரியா? இதில் ஃபஸ்ட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் செல்ஃப் கமா ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் ஸ்டூடெண்ட் அட்ரஸ் மூணும் வச்சுக்கிறேன். இதில் போயிட்டு செல்ஃப் டாட் எஸ்ஐடி ஈக்குவல்ஸ் டு சும்மா இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் தான் ஆப்ஜெக்டோட டீட்டெயில்ஸ். இப்போ செல்ஃப் டாட் எஸ் அட்ரஸா எஸ் அட்ரஸ் ஈக்குவல்ஸ் டு எஸ் அட்ரஸ் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஒரு மூணு இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட் பற்றி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் இப்போ நான் ப்ரிண்ட் பண்ணணும். டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸ்டூடெண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் செல்ஃப், அவ்வளோதான். உள்ளே போயிட்டு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் ப்ரிண்ட் பண்ணிக்கிறீங்க. செல்ஃப் டாட் எஸ் நேம் செல்ஃப் டாட் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதெல்லாம் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் இதெல்லாம் ப்ரிண்ட் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ இது எல்லாத்தையும் ஒரு இமேஜாவோ இந்த ஸ்டூடெண்ட் பற்றின இந்த இப்போ எனக்கு கையில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கா? இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷன், சரியா? இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொண்டு போய் நான் ஒரு ஃபைலில் டம்ப் பண்ண போகிறேன். எப்படி டம்ப் பண்ணுறது? வழக்கமாக எப்படி எழுதுவோம்? ஃபைல் ஒன்று வச்சுக்குவோமா? அந்த ஃபைல் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுக்குவோம். இதே லொக்கேஷன்லேயே நான் ஃபைல் வச்சுக்க போகிறேன். அந்த ஃபைலுக்கு நான் என்ன ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஜேபிஜி கொடுத்துக்கலாம், பிஎன்ஜி கொடுத்துக்கலாம். ஏன்னா நான் முடிவு பண்ணுறது தானே ஃபைலோட இது என்னங்கிறது. நான் வந்து இப்போது ஏபிசி டாட் ஜேபெக் அப்படின்னு அந்த ஃபைலோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். இமேஜ் ஃபைலாக நான் முடிவு பண்ணிக்கிறேன். இதில் போய் நான் ரைட் பண்ண போகிறேன். அப்போ ரைட் மோடில் இருக்கணும். பைனரினா பைனரியில் இருக்கணும், அவ்வளோதான். அப்போ எஃப் ஈக்குவல்ஸ் டு ஓப்பன் ஆஃப் ஏபிசி டாட் ஜேபெக். இந்த ஜேபெக்கில் போய் நான் ஒரு ஸ்டூடெண்ட் வைக்க போகிறேன். அந்த ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ ஸ்டூடெண்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்டுனே ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்து ஏதோ ஒரு பேர் ராஜா ஐடியா முதல்ல 101 ராஜா ராஜபாளையம் அப்படின்னு கொடுத்துருவோம், அவ்வளோதாங்க. இப்போது இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை என்னால் அந்த இமேஜில் வைக்க முடியுமா? அதுதான் பிக்லிங். பிக்லிங்கிறது இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை கொண்டு போய் இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டோட ஸ்டேட்ஸ் எல்லாம் கொண்டு போய் அதில் போய் வைக்கணும். எப்படி வைக்கிறது? அதுக்கு தான் பிக்கிள். பிக்கிள் டாட் டம்ப் பண்ணிடுறது. பிக்கிள் டாட் டம்ப், அவ்வளோதான். எதை டம்ப் பண்ண போகிறீங்க? இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை. எங்கே டம்ப் பண்ண போகிறீங்க? இந்த எஃப்ங்கிற ஃபைலில், அவ்வளோதான். அவ்வளோதான், இதுதான் பிக்கிள். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டேன். இங்கே ஏதாவது மெசேஜ் கொடுத்துட்றேன். பிக்கிள்ட் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இங்கே மெசேஜ் கொடுத்துட்றேன், அவ்வளோதான். இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப ஈஸி, கஷ்டமான ஒன்றுலாம் இல்லை. பைத்தான் 3.1.py பிக்கிள்ட் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நான் போய் பார்த்தேன்னா என்னோடய டெஸ்க்டாப்பில் ஏபிசின்னு ஏதாவது இருக்கா? ஏபிசி ஏபிசி தானுங்க பேர். இதோ இருக்கா ஏபிசி டாட் ஜேபெக். உள்ளே இருக்கிறது இன்ஃபர்மேஷன், அதனால் இமேஜுங்கிறதுனால ஒழுங்காக என்னால் அந்த இமேஜ் நான் இமேஜாக வச்சுருக்கேன். நீங்கள் வேறு நேமில் வைக்கணும்னா வேறு நேமில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இது ஒரு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் வச்சுக்கலாம். என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் சும்மா இமேஜாக வச்சு காமிக்கிறேன், அவ்வளோ. அந்த இமேஜ்லேயே டிஸ்பிளே பண்ண முடியாது. ஆ, இமேஜுக்குள்ளே இருக்கிறது இப்போ வெறும் ரா டேட்டா. என்ன டிஸ்பிளே பண்ணுவீங்க? ஆக்சுவல் இமேஜ் இது இல்லை, கரெக்டாக ரா டேட்டா, வெறும் பைட்டாக இருக்கும். அதனால் அதை டிஸ்பிளே பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் அதில் உள்ள கண்டென்ட்டெல்லாம் இப்போ இந்த இமேஜை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் யார்கிட்ட வேணாலும். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு MP3 ஃபைலில், ஒரு MP4 ஃபைலில், இந்த மாதிரி என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் அனுப்பிச்சி விட்டு நீங்கள் திரும்ப ரிவர்ஸ் ப்ராசஸ். இப்போ நீங்கள் இதை அன்பிக்கில் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன டேட்டா இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம்.
எப்படி அன்புக்கில் பண்ணி என்னென்ன டேட்டா இருக்குன்னு பார்க்குறது. சேம் இந்த இடத்துல என்ன டபிள்யூபியில் ஓப்பன் பண்ணிங்களா, ஆர்பியில் ஓப்பன் பண்ணுங்கள். இதே ஃபைலை ஆர்பியில் ஓப்பன் பண்ணுங்கள். ஆர்பியில் ஓப்பன் பண்ணி டம்ப்பு கொடுத்தோமா, அப்போ ஆல்ரெடி டம்ப் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறோம் தெரியுமா, இந்த ஃபைல்லேருந்து எனக்கு டேட்டாவை லோட், அப்போ ஏற்கனவே இது தேவையில்லை, இந்த லைன் தேவையில்லை. ஏன் தேவையில்லை, ஏற்கனவே அது நடந்துச்சு கரெக்டாக. அப்போ நான் டம்ப்புக்கு பதிலாக இந்த இடத்துல லோடு கேட்கலாம், எனக்கு இந்த எஃப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் லோட் பண்ணுங்கள். எங்கே லோட் பண்ணுறது, ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டூடெண்ட், STUD ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். இதில் இந்த டேட்டா எல்லாத்தையும் லோட் பண்ணுறேன், அவ்வளோதாங்க. இப்போது இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் டிஸ்பிளேன்னு கொடுத்து பார்க்குறேன். இப்போது பிக்கிள் அன்பிக்கிள்ட் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் டிஸ்பிளே அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வைங்க. கரெக்டா, மேலே டிஸ்பிளே இருக்கா, இந்த டிஸ்பிளே எனக்கு கால் ஆகி, ஏன்னா லோட் ஆகுறது எனக்கு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட். இங்கே லோட் ஆகுறது ஃபைலில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட், அதனால் அது லோட் ஆகி எனக்கு அந்த டேட்டா வந்துடும். இது புரியுதா? ஒரு க்வெஸ்சன் சார், ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டில் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணுறப்போ செல்ஃபுன்னு கொடுத்துருக்கனால நீங்கள் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்கலையோ, எப்படி அது இதாது? எங்கே கேட்குறீங்க ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு? எம்டி ப்ராசஸ் கொடுக்குறீங்களே டிஸ்பிளேயில். எந்த டிஸ்பிளேயில், இங்கேயா? என்ன பண்றீங்க இப்படி ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட், இப்போ வந்து ஒரு ஏபிசி டாட் ஜேப்புக்குன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போ நான் ஏபிசிடின்னு வச்சுக்கிறேன், ஏற்கனவே இருக்குங்கிறதுனால ஏபிசிடின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஏபிசிடிங்கிற இமேஜில் இந்த வேல்யூ எல்லாத்தையும் டம்ப் பண்ணிட்டேன் போய். இப்போ டம்ப் பண்ண வேல்யூ எல்லாம் எங்கே இருக்குது, இந்த எஃப்ங்கிற ஆப்ஜெக்டில் இருக்குது. இது ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட், இந்த ஃபைலில் இருக்குது. அந்த ஃபைல் ஒரு ஜேப்பக், ஒரு இமேஜ் ஃபைல். இப்போ அதே இமேஜ் ஃபைலை ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். அப்போ ரீட் மோடில் ஓப்பன் பண்ணால், ரீட் மோடில் ஓப்பன் பண்ணி பிக்கிள்கிட்ட போய் நீ ஏற்கனவே டம்ப் பண்ணல பிக்கிள், அதெல்லாம் எனக்கு லோட் பண்ணுன்னு நான் கேட்குறேன். அந்த ஃபைல்லேருந்து வேல்யூஸ் எல்லாம் லோட் பண்ணு. அப்போ அந்த ஃபைல்லேருந்து எனக்கு கிடைக்கிற வேல்யூ ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டாக தானே கிடைக்கும். அதனால் அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் தான் கிடைக்கிது. அதனால் அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிடைக்கிறதுனால அதை வச்சு டிஸ்பிளேவை நான் கால் பண்ணுறேன். அந்த கொஸ்டின் வந்து எனக்கு என்னன்னா, அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிடைக்கிறது புரியுது, அது எப்படி அந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனோட கனெக்ட் ஆகி போடுறீங்கன்றது. ஏன்னா இந்த லோடுலேருந்து வெளியில் வர்ற ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட், ஸ்டூடெண்ட் கிளாஸோட ஒரு ரெஃபரன்ஸ். அதுக்கும் டிஸ்பிளேக்கு என்ன சார் ரிலேஷன்ஷிப்? இந்த ஆப்ஜெக்டை வச்சு தானே நீங்கள் டிஸ்பிளேவை கால் பண்ணுவீங்க. ஆமாம், டிஸ்பிளேங்கிறது அதே கிளாஸில் இருக்கிறதுனால அதை கூப்பிடலாமோ? ஆமாம், அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் தானே அது. ஆனால் அதில் செல்ஃப் நம்ம பாஸ் பண்ணலையே, தேவையில்லையோங்கிறேன். செல்ஃபுக்கு பதிலாக தான் இது, செல்ஃப் தான், செல்ஃபை தான் இந்த இடத்துல கொடுப்போம். டிஸ்பிளே வித்இன் ப்ராசஸ்லையும் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்கலாம். இல்லை இல்லை, எதுவுமே தேவையில்லை, அதுக்கு பதிலாக தான் இங்கே கொடுக்குறோம். இப்படி கொடுக்குறது இதோட மீனிங், இதோட மீனிங் நீங்கள் டிஸ்பிளே ஆஃப் டிஸ்பிளேன்னு கொடுத்து ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை கொடுக்கறது தான் இதோட மீனிங். அதை தான் நம்ம இப்படி இந்த ஸ்ட்ரக்சரில் கொடுப்போம். ரெண்டு சேம் தான். ஆமாம், சேம் தான். இன்னொரு க்வெஸ்சன் சார், சொல்லுங்க. செல்ஃப் வச்சு தான் சார் இன்னொரு க்வெஸ்சன் மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனில் சார். இதில் வந்து நீங்கள் வந்து செல்ஃப் கொடுத்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு மேலே போங்களேன் அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு க்வெஸ்சனுக்கு. இனிட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஒரு ஒரு ரெக்கார்டு ஸ்டோர் ஆகிற மாதிரி இல்லையா, ஒரு ரெக்கார்டு, ஒரு ரெக்கார்ட். நல்ல க்வெஸ்சன். மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் அதில் ஸ்டோர் பண்ணுங்க. நல்ல க்வெஸ்சன். அடுத்து அதை பார்ப்போமா, இதுக்கு அடுத்து உடனே அதை பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார் லூப் எழுத வேண்டியிருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் பண்ணுவோம், அதையும் பண்ணுவோம். ஆனால் நல்ல க்வெஸ்சன் இது, எப்படி மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை நான் வந்து எப்படி, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் வச்சுக்கிட்டீங்க ராஜான்னு,
இதே மாதிரி நான் ஒரு 10 ஸ்டூடண்ட் வச்சிருந்தா என்ன பண்ணுறது? அதையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். அன்பு கிளாய் ராஜா ராஜபாளையம் வந்துருச்சா? டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல டெக்ஸ்ட் ஃபார்மேட்னா abcd.txt எனக்கு அதுல எப்படி ஸ்டோர் ஆகும்னா எப்படி ஸ்டோர் ஆகும்னு சொல்லுங்க. இமேஜ்ன்றனால என்னால அந்த ஃபைல போய் பார்க்க முடியல. டெக்ஸ்ட் தா ஸ்டோர் பண்ணனும்னா எப்படி இந்த மாதிரி ரிசல்ட் ஸ்டோர் ஆகும்? டெக்ஸ்ட் தா ஸ்டோர் பண்றது நீங்க நார்மலாவே வெச்சுக்கலாம்ல. அது எப்படி டெக்ஸ்டா இது இப்போ பாக்குறதுக்கு ஆ இது டெக்ஸ்டா இப்போ ஸ்டோர் பண்ணி பாப்போம். சரியா இதெல்லாம் என்கிரிப்ஷன்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லீங்களா இமேஜ்ல இருக்கு. ஆமா ஆமா நிறைய இடத்துல இந்த மாதிரி இப்போ நீங்க சேவ் பண்ணும்போது ஒரு வேற ஒரு ஃபைல் ஃபார்மேட்ல சேவ் பண்ணுவீங்க. ஆனா அந்த ஃபைல்ல உங்களுக்கு தேவையான சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம்ல. அந்த மாதிரி இப்போ எப்படி என்ன சொல்றது QR கோட் ஜெனரேட் ஆகுதுல்ல அந்த QR கோடுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிருக்குல்ல அந்த மாதிரியான இடத்துல தான் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிக்லிங் அண்ட் பிக்லிங் ரைட் ஆர்குமெண்ட் மஸ்ட் பி ஸ்ட்ரிங் நாட் பைட்ஸ் எங்கெங்க கொடுத்து வச்சிருக்கேன் நாட் பைட்ஸ் எந்த லைனில் இந்த பிக்கில் டாட் டம்ப்பில் காமிக்குதுன்னு நினைக்கிறேன் எங்கங்க 14 15 தானே மஸ்ட் பீ 101 ஸ்ட்ரிங் மாத்து 114 லைன் ஏ ஸ்ட்ரிங்கா மாத்தணும் ஸ்ட்ரிங் அதான் சொல்றது நினைக்கிறேன் சார் இல்ல ரைட் ஆர்குமெண்ட் வந்து டெக்ஸ்ட் ஃபைல்ல இது சரி நீங்க சொல்ற மாதிரி இந்த டேட்டா வந்து இன்டிஜரா இருக்கு சார் இன்டிஜராக இருந்தா என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி மாற்றியாச்சு இங்கே பாருங்க கரெக்டாக இது வந்து டெக்ஸ்ட் ஃபைலுக்கு வந்து நீங்கள் நார்மலாகவே உள்ளே போய் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கரெக்டாக இதை பொதுவாக என்னென்ன ஃபைல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நான் சும்மா ஜேபக் காமிச்சேன் டேட்டா ஃபைல்னு சொல்லுவாங்க இதை டாட் DAT அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க இதில் காமிக்கிறேன் டாட் டிஏடி ஃபைல்ஸ் இந்த மாதிரியான இடத்துல தான் இதை யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் எல்லா ஃபைலுக்கும் ஏற்ற மாதிரி ஜென்ரிக் ஃபைல் டேட்டா ஃபைல்னு கொடுத்துருக்காங்களா கரெக்டாக இப்போ டாட் டேட்டா ஃபைல் டாட் டேட்டுன்னு கொடுப்பாங்க இதில் டிஏடி நான் ஜேபக் கொடுத்துருக்கேன்ல இப்போ நான் டிஏடி இதில் கொடுத்து காமிக்கிறேன் சரியா இந்த 101 இப்படியே இருக்கட்டும் இதில் டாட் டிஏடி கொடுத்து காமிக்கிறேன் இங்கேயும் டாட் டிஏடின்னு கொடுக்குறேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே டிஏடின்னு கொடுத்துட்டா இங்கே பைனரி இங்கேயும் பைனரி பிக்கில் அன்பிக்கில் நடந்திருக்கா இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி டாட் டிஏடி இருக்கா இந்த ஏபிசிடி டாட் டிஏடியை ஏதாவது ஒன்று ரெண்டு டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆனால் என்கிட்ட நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் இல்லை ஓப்பன் வித் அதர் அப்ளிகேஷன் கொடுத்து நோட் பேட் QQல ட்ரை பண்ணுறேன் இல்லைனா நீங்கள் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி மாறி வரும் இன்டர்னலாக நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் ஸ்டோர் பண்ண நேம்ஸ் இருக்கா ராஜா ராஜபாளையம்லாம் இருக்கா இதானே நீங்கள் பார்க்கணும்னு கேட்டிங்க ஆமாம் இப்படி உள்ளே இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆ டாட் டிஏடி ஃபைல் ஃபார்மேட் கொடுத்தா இது காமன் ஸ்ட்ரக்சர் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த டேட் டாட் டிஏடி ஃபைலை சிஎஸ்பி ஃபைலாக மாற்றிக்கலாம் ஹெச்டிஎம்எல்லாம் மாற்றிக்கலாம் இந்த ஃபைல் கன்வர்ஷன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஜேபக்லேருந்து இன்னொரு ஃபைல் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுலாம் கஷ்டம் இல்லை
அதுக்கு பதிலாக இதை காமனாக, ஏன்னா நம்ம மல்டிபிள் ஓஎஸ்க்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது காமன் ஸ்ட்ரக்சரில் பாஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுல யூனிட்ல கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன இனிஷியல் வேல்யூ அசைன் பண்றோமோ அதுதான் இது டம்ப் பண்ணும். ஆ இல்ல இல்ல அது அதுதான் டம்ப் பண்ணுங்கிறது அந்த அதுதான அந்த ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் வேல்யூஸ். ம் அதுல அது ஃபுல்லாத்தையும் எடுத்துக்கும். நம்ம அதுல இருந்து இத மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்கறோம். கரெக்ட் தான் நீங்க சொல்றீங்க. ம் சரி, இப்போ அடுத்த குவெஸ்டின் இதில் என்ன கேட்டாங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணிட்டீங்க, மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி பண்ணுறது? டெக்ஸ்ட் ஃபைலில் போய் டம்ப் பண்ண வேண்டிய தேவையில்லையே, ஸ்ட்ரெயிட்டாகவே எழுத வேண்டியது தானே டெக்ஸ்ட் ஃபைலில் கண்டென்ட்டை. பிக்கிள் பிக்கிளோட நீடே டெக்ஸ்ட் ஃபைலுக்கு இல்லை இல்லை. ஓகே சார். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து இந்த ஏபிசிடி டாட் டிஏடி ஃபைல் இருக்கா, இதில் ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை மல்டிபிள் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதுதான் குவெஸ்டின், கரெக்டா? அப்போ எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு கேட்போம் யூசர்கிட்ட. இதில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டீஜர், இன்புட் ஆஃப், என்டர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இதில் கேட்போம். அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிருவாங்களா? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவையும் வாங்குங்க. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் நம்பர் அப்படின்னு கொடுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவையும் வாங்க முடியுமா? இதில் எல்லாம் கரெக்டாக வருதாங்க. ஆ, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவையும் வாங்க முடியுமா? ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல்ஸ் டூ, ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு கொடுத்து இன்ட் ஆஃப், இன்புட் ஆஃப், என்டர் ஐடி இப்படி வாங்கலாமா? இதே மாதிரி ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல்ஸ் டூ வாங்கலாம்ல, இன்புட், என்டர் நேம் இப்படி வாங்கிடுவோம். எஸ் அட்ரஸா, எஸ் அட்ரஸ் ஈக்குவல்ஸ் டூ இன்புட், என்டர் அட்ரஸ் இப்படி மூணு ஸ்டூடெண்ட் நாலு ஸ்டூடெண்ட்டுக்கு வாங்கிடுவோம். இப்போ ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்கிட்டீங்க. இப்படி வாங்கி முடித்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு தடவையும் இப்படி வாங்கிட்டோம், கரெக்டாக நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டேட்டாவை, எந்த டேட்டாவை இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிற டேட்டாவை ஒவ்வொரு தடவையும் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துட்றீங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? மூணு இன்ஃபர்மேஷன் வாங்கி அந்த இன்ஃபர்மேஷனை இங்கே பாஸ் பண்ணிடுறீங்க. எஸ்ஐடி அப்படின்னு போட்டு, எஸ் நேம், எஸ் அட்ரஸ்னு பாஸ் பண்ணிடுறீங்க. அப்போ நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு வாங்குறீங்களோ இதுதான் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட், இந்த சைடு இருக்கிறது தான் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட், கரெக்டாக வாங்கிடுறீங்க. அதை டம்ப் பண்ணிகிட்டே வாங்க, அவ்வளோ இப்படி. அதை தானே ஸ்டூடெண்ட்டில் ஸ்டோர் பண்ணுறீங்க. அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாங்கி அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வாங்க 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 ஃபைலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வாங்க. இது புரியுதா? அவ்வளோதான், இதை லூப்பில் எழுதிக்க வேண்டியதான். இதை லூப்பில் எழுதிட்டு இதுக்கப்புறமா இதை அன்பிக்கிள் பண்ணுறது திரும்ப ஒரு லூப், ஏன்னா அன்பிக்கிள் பண்ணும்போது நிறைய கிடைக்கும்ல, கரெக்ட்? மறுபடியும் ஆ, மறுபடியும் லூப். இந்த டிஸ்பிளேவையே லூப்புக்குள்ளேருந்து கால் பண்ணும். சார், இன்னொரு டவுட் சார், ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட் ஸ்டோர் பண்ணுறப்போ ஒரு ஒரு வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும், மல்டிபிள் வேல்யூஸ் அதுக்கும் ஸ்டோர் பண்ண முடியாது. இல்ல, இது மல்டிபிள் வேல்யூஸ் தானே, இப்போ ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணனும். இந்த மல்டிபிள் வேல்யூஸ் னு எதை மீன் பண்றீங்க? நான் இப்ப ஒரு ஆப்ஜெக்ட்டோட ஸ்டேட் இருக்கு, அந்த பிஹேவியர் வந்து இருக்குது, ஒரு பிஹேவியர் தான் இருக்க முடியும், அதுக்கு மல்டிபிள் பிஹேவியர் இருக்காது. ஒரு ஆப்ஜெக்ட்டோட வேல்யூ வந்து இப்போ கோபின்னு இருந்துச்சுனா அந்த ஆப்ஜெக்ட்டோட நேம் வந்து அது கோபி தான், நான் மல்டிபிள் நேம் அதுக்குன்னு ஸ்டோர் பண்ண முடியாது ஆப்ஜெக்ட். அப்படின்னா நான் மல்டிபிள் ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணுவோம், மல்டிபிள் ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணுவோம். ஆமாம், அதான் ஒரே வழி. ஆமாம், சரி. இப்போ மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, இதை எப்படி லோட் பண்ண போகிறோம், கரெக்டா? லூப் எழுதணும். லூப் என்னென்னு எழுதுறது, லூப்பில் என்ன கண்டிஷன் கொடுப்பீங்க, அதான் இப்போ குவெஸ்டின். இது ஒரு நல்ல ட்விஸ்டட் ஏரியா பாருங்கள்.
இப்போ ரேஞ்ச பிரிண்ட் பண்றீங்கன்னா நீங்க ஸ்ட்ரைட்டா ரேஞ்ச கொடுத்துறலாம். இப்போ உங்களுக்கு ரேஞ்சே தெரியாதுல, நான் கேக்குறது கரெக்ட்டா? ஏன் ரேஞ்சே தெரியாது? இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு லூப்ல இல்ல, இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபைலுக்குள்ள இருக்கு. நீங்க ஒரு 5 ஸ்டூடண்டோட இன்ஃபர்மேஷனை வாங்குனீங்க, 5 ஸ்டூடண்டோட இன்ஃபர்மேஷனையும் பிக்கில் மாடியூலை யூஸ் பண்ணி ஒரு ஃபைலுக்குள்ள டம்ப் பண்ணிட்டீங்க. ஆமாவா? நான் சொல்றது கரெக்ட்டா? கரெக்ட். இப்போ எப்படி அப்போ ஸ்டூடண்டோட இன்ஃபர்மேஷன் அதுக்கான லூப் என்ன கொடுக்கிறது? அப்போ அந்த இடத்துல என்ன என்னங்க என்னலாம் வர்க் ஆகும்? ஆ, வைல் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து வைல் ட்ரூ கொடுக்கலாமா? எப்படி தனியா எடுப்பீங்க ஃபைல்ல இருந்து? என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது எனக்கு லோட் ஆகிட்டே வரும். வைல் ட்ரூ கொடுத்துட்டேன், ஒவ்வொரு தடவையும் அந்த வேல்யூஸ் அன்பிக்கில்டுன்னு கொடுத்துட்டேன், அன்பிக்கில்டுன்னு கொடுத்துட்டு ஒவ்வொரு வேல்யூவையும் நான் இப்படி பண்ணிகிட்டே இருக்கேன். அது எப்படி சார் ஒவ்வொரு ரெக்கார்டாக எடுக்கும்? வைல் ட்ரூ தானே, திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும். லோடே ஒவ்வொரு ரெக்கார்டாக எடுக்கும். லோடே உங்களுக்கு உள்ள எத்தனை ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகிருக்கோ அத்தனை ஆப்ஜெக்ட் டேட்டாவே எடுக்கும். ஆப்ஜெக்ட் நீங்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டா தான் எடுக்கும். இல்ல, லோட் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது? ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டா? ஏன்னா நீங்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டா தான் ஆட் பண்றீங்க. டம்ப்ங்கறதே ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டா தான். பிக்கில் பிக்லிங்கறதே முதல்ல ஒரு ஆப்ஜெக்ட், அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட், அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் பிக்லிங்க டம்பிங்க. அப்ப லோடிங்கும் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டா வெளியில வரும். சரி சார், இந்த ஃபைல் வந்து பிக்கில் வச்சு நீங்க இது பண்ணிருக்கீங்க, டம்ப் பண்ணிருக்கீங்க, லோட் பண்ணி எடுத்துக்கீங்க. இப்போ எனக்கு வேற ஃபைல் ஒன்னு இருக்கு, வெறும் பிக்கில் லோட் மட்டும் பண்ணா? லோட் மட்டும்னா என்ன? எனக்கு ஏற்கனவே ஃபைல் இருக்கு சார். அந்த ஆமா ஆமா, இப்போ ஏற்கனவே இருக்கு, அத தான் லோட் பண்றீங்க. உங்களுக்கு லோட் பண்ண உடனே என்ன கிடைக்குது? ஸ்டூடண்ட் ஆப்ஜெக்ட் தான கிடைக்குது. நான் வந்து பிக்கில் வச்சு நான் டம்ப் பண்ணல சார். நான் ஒரு ரெக்கார்ட் ரெக்கார்டா வச்சிருக்கேன்னு வைங்க. அந்த ஃபைல்ல ரெக்கார்ட் ரெக்கார்டாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலாகவோ, சிஎஸ்வி ஃபைலாகவோ, ஒரு எக்ஸல் ஷீட்டாவோ, ஜேசானாவோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே அதை ரீட் பண்ணலாமே. அதுக்கு எதுக்கு பிக்கில் வேணும் உங்களுக்கு? ஆ, டம்ப் பண்ணியிருப்பீங்க. ஆமாம் ஆமாம், அதாவது அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி ஆப்ஜெக்டாக உள்ள டம்ப் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஆமாம் ஆமாம், ஏற்கனவே தெரியறதுனால தான் நம்ம சிங்கிள் ஆப்ஜெக்டை லோடுன்னு கொடுத்தோடனே நமக்கு என்ன கிடைச்சது? ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் தானே கிடைச்சது இல்லையா? மெட்டா டேட்டாவை ஸ்டோர் பண்ணாது. ஏன்னா பிக்கில் ஆப்ஜெக்டுக்கான நீங்கள் எதோட மெட்டா டேட்டாவை கேட்குறீங்க? ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் அதை பொறுத்தளவுல ஒரு ரெக்கார்ட். லோடுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதே ஃபைலை தான். அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்டும் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் ரெக்கார்ட்ஸ் தான். அந்த ஃபைலுக்குள்ளே தான் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, அந்த ஃபைலை தான் எடுக்கிறீங்க. அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட் என்னவோ அந்த இந்த இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுங்க. லோட் பண்ணி உள்ளே போகிறது ஒரு ஆப்ஜெக்ட், வெளியில் வர்றது ஒரு ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். அது வெளியில் ஒரு ஆப்ஜெக்டாக வரும். நீங்கள் வேணும்னா அந்த ஆப்ஜெக்டே பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம்.
அந்த ஆப்ஜெக்ட் என்ன டைப்னு பிரிண்ட் பண்ணி பார்த்து அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கலாம். சரியா? இப்போ என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. இப்போ பிக்கிள் டாட் லோடுன்னு கொடுத்தீங்கன்னா போய் போய் எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி கொடுத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஃபைலில் எரர் அடிச்சிடும், இஓஎஃப் எரர் அப்படின்னு வந்துடும். எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும். இப்போ நான் இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். சரியா? இதில் என்ன எக்ஸப்ஷன் வருதுன்னு பார்ப்போம். சின்டாக்ஸ் எரரா? என்னங்க சின்டாக்ஸ் எரர்? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் நம்பர் ப்ராக்கெட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேனா? ஓகே. இன்புட் என்ன சின்டாக்ஸ் எரர்? லைன் நம்பர் 17 இங்கே ஒரு ப்ராக்கெட் மிஸ் பண்ணியிருக்கேன்னா, ரெண்டு இடத்துல ப்ராக்கெட் மிஸ் பண்ணியிருக்கேன். என்டர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 2. சரியா? என்டர் ஐடி 101, என்டர் நேம் ராஜா, என்டர் அட்ரஸ் ராஜபாளையம், என்டர் ஐடி 102, என்டர் நேம் காஜா குமாரபாளையம். ஏதாவது ஒன்று அடித்து வைப்போம். பிக்கிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி, அன்பிக்கிள்டு ராஜா ராஜபாளையம், அன்பிக்கிள் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் காஜா குமாரபாளையம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் எனக்கு அன்பிக்கிள் பண்ணி கொடுத்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஏன்னா வைல் ட்ரூங்கிறதுனால இது ரன் ஆகிட்டே இருக்குது. இப்போ வைல் ட்ரூன்னு கொடுத்துட்டீங்க, வைல் ட்ரூனா எப்பவுமே ட்ரூ, அப்போ எப்பவுமே ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால இஓஎஃப் எரர்னு வருது. புரியுதா? கோபி உங்களுக்கு புரியுதா இது? ஆ, அப்போ நான் இது ஒரு எக்ஸப்ஷன். இப்போ அப்படியே மெல்ல எக்ஸப்ஷனுக்குள்ளே மூவ் ஆயிடலாம். இது ஒரு எக்ஸப்ஷன். அப்போ இந்த எக்ஸப்ஷன் எப்போ வருது? நான் வந்து என்னோடய ஆப்ஜெக்டை லோட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணும்போது வருது. அப்போ நான் இதை ட்ரை பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது எக்ஸப்ஷன் வரும்ப்பா. அந்த எக்ஸப்ஷன் இஓஎஃப் எரர். அப்படி இஓஎஃப் எரர் வந்தால் என்ன மெசேஜ் கொடுத்துடலாம்? லூப் போட்டு வெளியில் வந்துடலாம். பிரிண்ட் கம்ப்ளீட்டட் ஆல் டாஸ்க், ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டட் ஆல் டாஸ்க்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு லூப்பை பிரேக் பண்ணிடுங்க. முடிஞ்சுதா? இது புரியுதா? மறந்துடாமல் இந்த ஃபைலை கடைசியாக க்ளோஸ் பண்ணுங்க. எப்போ ஃபைலை ஓப்பன் பண்ணாலும் அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஃபைலை க்ளோஸ் பண்ணுறது மறந்துடாமல் அதை பண்ணிடுங்க. அப்போ இது மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தால் நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது புரியுதா? இது சிங்கிள் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, மல்டிபிள் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, பிக்லிங் எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் பிக்லிங். ரொம்ப ஈஸி, ரொம்ப சின்ன டாபிக், ரொம்ப ஈஸியான டாபிக் பிக்லிங் அண்ட் பிக்லிங் அப்படிங்கிறது. உள்ள லோடு ஆகிறதே உங்களுக்கு ஆப்ஜெக்ட் தாங்கிறார். பிக்கிளோட வேலையே ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்றா குரூப் பண்ணி உள்ளே கொண்டு போய் வைக்கிறதுக்கு பேர் தான் அந்த ப்ராசஸ்க்கு தான் பிக்லிங்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதில் பிக்கிள் டாட் டம்ப் போய் பார்க்கலாம் பாருங்கள். பிக்கிள் டாட் டம்ப் பைத்தான் டாக்ஸ், பைத்தான் ஆப்ஜெக்ட் சீரியலைசேஷன் கொடுத்துருக்காங்களா? பிக்கிள் இந்த பிக்கிள் மாடியூல் இம்ப்ளிமெண்ட்ஸ் இது எதுன்னு கொடுப்பாங்க. ஓகே, பைனரி ப்ரோட்டோகால்ஸ் ஃபார் சீரியலைசிங் அண்ட் டிசீரியலைசிங் ஏ பைத்தான் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருக்காங்களா? நீங்கள் ஆப்ஜெக்டை தான் கொண்டு போய் உள்ளே பைட்டாக வைக்கிறீங்க. அந்த ஆப்ஜெக்டை உள்ளே கொண்டு போய் வைக்கிறதுக்கு தான் சீரியலைசேஷன், திரும்ப அதை வெளியில் எடுக்கிறது தான் டிசீரியலைசேஷன் சொல்லுவாங்க. இதில் இப்போ நம்ம என்ன டம்ப் பார்த்தோமா, டம்ப் டம்ப்பை போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வென் இந்த பார்த்தீங்களா, பிக்கிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், உள்ளே போகிறதே ஒரு ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்டேஷன் தான். சரியா? அதனால தான் அது ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக வெளியில் நமக்கு அன்பிக்கல் பண்ணி தருது.
அதான் கேக்குறேன். அப்ப அதுக்கு ஒரு அது ஆப்ஜெக்டா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி திங்க் பண்றேன்னா, டிஏடி ஃபைல் இல்லாம நீங்க இது இல்லாம நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலாவே போச்சுன்னா ஏன்னா அது எப்படி உள்ளக்க ஸ்டோர் ஆயிருக்குன்னா, அப்ப ஆப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷன் அது எங்கேயோ வச்சிருக்கு. ஆமா ஆப்ஜெக்ட் அதை தான் பிக்கிள் மாடியூல் பண்றதே, இந்த டம்ப் பண்றதே கேக்குதுல, டம்ப் பண்றதே ஆப்ஜெக்ட் தான், உள்ள கொண்டு போய் வைக்கிறதே ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கண்டென்ட்டா தான். நீங்க இங்க பாத்தீங்கன்னா நீங்க உள்ள என்ன கொண்டு போய் வைக்கிறீங்க, ஸ்டூடண்ட்ங்கிறது ஆமா ஒரு ஆப்ஜெக்ட் தானே. ஆமா ஆமா, அப்ப ஆப்ஜெக்ட் ரெக்கார்டே உள்ள ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா தான் உள்ள ரெக்கார்ட்ஸே இருக்கு. ஆமா அதுக்கு பாயிண்டர் வச்சிருக்கப்ப அது எங்கயாவது அது ஆப்ஜெக்ட்ங்கறத அது மென்ஷன் பண்ணி தான இருக்கும் அந்த ஃபைலுக்குள்ள. அது இன்டர்னலா நீங்க இதுக்கு மேல நம்ம இத போய் பார்க்கணும்னா டம்போட கோடிங் வேணா போய் பார்க்கலாம். இந்த ஏன்னா ஆப்ஜெக்ட்ங்கனா ஆப்ஜெக்ட்டுக்கான இல்ல இல்ல கரெக்ட் தான், இல்ல இல்ல நீங்க கேக்குறது கரெக்ட் தான். அப்படி இதுக்கு மேல நம்ம பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த ஆப்ஜெக்டோட மெமரியை வச்சு தான் ஆப்ஜெக்ட் தனித்தனியா நம்ம செக்ரிகேட் பண்றோம். அப்ப இந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு யூனிக் மெமரி ஐடியை வச்சு தான் இது தனி ஆப்ஜெக்ட்னு அதை ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்க அந்த லாஜிக் தான் கேக்குறீங்க. நீங்க இது வேற ஒரு ஃபார்மேட் ஃபைல்ல உங்களோட டேட்டாவை கொண்டு போய் வைக்கிறீங்க. அப்போ அந்த டேட்டாவை ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதோட பேஸ் ஐடியா. உங்கள் ரெண்டு பேருக்கு புரிஞ்சிருச்சா? இதில் உங்கள் ரெண்டு பேருக்கு ஏதோ க்வெஸ்சன்ஸ் இருக்கா டம்பில்? கோபி அதான் அவர் கேட்டார் இல்லைங்களா, லோடில் வந்து ஒன்னு ஒன்னா லோட் ஆகும் இல்லைங்களா, அப்ப அந்த லோடே வந்து ஹைட்ரேஷன் எஃப்ன்றதே ஒன்னு ஒன்னாதான் ஹைட்ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு. ஆமா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டா ஹைட்ரேட் ஆகும். கரெக்ட், அதாவது ஒரு தடவை லோட் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்டோட டீடைல்ஸ் வரும் உங்களுக்கு, அதை தான் நம்ம இங்கே ஸ்டோர் பண்றோம். கரெக்டா? ஓகே, இதுதான் பிக்லிங் அன்பிக்லிங். இதுக்கப்புறமா நம்ம பெண்டிங் வச்சிருக்கிற எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் பெண்டிங் இருக்கிறத பார்த்துருவோமா? யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது தானே பெண்டிங் இருக்கு. இந்த இதுலேயும் வந்து சில பேர் இ, அது எனக்கு தெரியல, ஜாவால பார்த்துருக்கேன் இ அப்படின்னு கொடுப்பாங்க, இது அந்த மாதிரிலாம் இங்கே எதுவும் இல்லை. ம், கொடுக்கலாம், அதை தான் இப்போ கொடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் கேட்குறது தான் எக்ஸப்ஷனில் தானே கேட்குறீங்க? ஆமாம். ஆ கொடுக்கலாம். எக்ஸப்ஷனில் எப்போவுமே எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பைத்தானில் எக்ஸப்ஷன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. எக்ஸப்ஷன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. நீங்கள் யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களோட கிளாஸ் அந்த கிளாஸோட சப் கிளாஸாக இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் பேஸ் ஐடியா. சரியா? நான் ஒரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்றது எக்ஸெப்ஷன் இந்த பண்ணுவோம். இப்போ நம்ம பண்ணுவோம், ஏதாவது ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஒரு ஆதார் டேட்டாபேஸ், ஆதார் டேட்டாபேஸ்க்கு குழந்தைங்களுக்கு 5 வயசு ஆயிருக்கணும், இல்லை ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும்னா 18 வயசு ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், அந்த கிளாஸ்க்கு செக் ஏஜ் எக்ஸப்ஷன் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். இந்த கிளாஸ் எக்ஸப்ஷன் கிளாஸோட சப் கிளாஸாக இருக்கணும், அவ்வளோதான். சரியா? இப்போ நான் வந்து ஒரு எக்ஸப்ஷன் கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். செக் ஏஜ் எக்ஸப்ஷனுங்கிறது ஒரு எக்ஸப்ஷன் கிளாஸ், அவ்வளோதாங்க என்னோடய இந்த வேலை முடிஞ்சுது. இப்போ நான் சும்மா இந்த இடத்துல பாஸ் கொடுத்துக்கிறேன். இது இப்போ எனக்கு ஒரு எக்ஸப்ஷன் கிளாஸ். இப்போ நான் யூசர்கிட்ட போய் ஏஜ் என்னங்கிறத கேட்குறேன். இன்டீஜர் இன்புட் ஆஃப் என்டர் சைல்ட்ஸ் ஏஜ் அப்படின்னு நான் யூசர்கிட்ட கேட்குறேன். இப்படி யூசர்கிட்ட கேட்குறேன், இந்த ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட்டாக
eligible for Aadhaar அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் இப்போ எக்ஸப்ஷன் த்ரோ ஆகணும் என்ன எக்ஸப்ஷன் த்ரோ ஆகணும் செக் ஏஜ் எக்ஸப்ஷன் த்ரோ ஆகணும் கரெக்டா அப்போது இப்போ பாருங்கள் நான் வழக்கமாக நம்ம வந்து எழுதுகிறோம் இந்த கிளாஸை விட்டுருங்களேன் இதை கொஞ்சம் ஹோல்டு பண்ணிடுறேன் இதுக்கு முன்னாடி இருக்கிற சினாரியோஸை சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் யூசர்கிட்ட ஒரு நம்பர் வாங்குறீங்க இன்டீஜர் இன்புட் அப்படின்னு ஒரு நம்பர் வாங்குறீங்க நம்பர் டூ இன்னொரு நம்பர் வாங்குறீங்க இப்படி ரெண்டு நம்பர் வாங்குறீங்க நம்பர் ஒன் டிவைடட் பை நம்பர் டூ கொடுக்குறீங்க அவ்வளோதான் இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறீங்க இப்போது உங்களோட பைத்தானுக்கு தெரியும் நம்பர் ஒன் ஹண்ட்ரட்னு கொடுக்குறோம் நம்பர் டூ ஜீரோன்னு கொடுக்குறோம் இந்த இடத்துல ஜீரோ டிவிஷன் எரர் கொடுக்கணும்னு பைத்தானுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் அதனால தான் அது கொடுக்குது கரெக்டாக அப்போ நான் இதை வந்து ட்ரைக்குள்ளே போட போகிறேன் இதை இந்த மாதிரி எக்ஸப்ஷன் வந்தால் அதுக்கு வந்து எக்ஸப்ட்னு கொடுத்து நான் இந்த மாதிரி எக்ஸப்ட் ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துக்க போகிறேன் யூஸ்வலாக இந்த இடத்துல செக் நம்பர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்க போகிறேன் அப்போ இந்த இடத்துல என்னோட பைத்தான் இன்டர்பிரிட்டர் என்னோடய பைத்தான் விர்ச்சுவல் மிஷினுக்கு பிவிஎம்க்கு இந்த இடத்துல ஜீரோ டிவிஷன் எரர் வருதுன்னு ஏற்கனவே தெரியும் ஏன்னா ஏற்கனவே அதை சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போது ஆதார் கார்டுக்கு நான் போகிறேன்னா 5 வயசு ஆகலைன்னா எரருங்கிறது பைத்தானுக்கு தெரியுமா தெரியாது அப்போ நான் என்ன பண்ணணும்னா நான் சொல்லணும் இப்போ வழக்கமாக அதுவே வந்து என்ன பண்ணிடும்னா ஒரு ஆப்ஜெக்டை எனக்கு த்ரோ பண்ணிடும் அதாவது ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை ரைஸ் பண்ணிடும் த்ரோங்கிறது ஜாவா டம் இங்கே வந்து ரைஸ்னு சொல்லுவாங்க ரைஸ் பண்ணிடும் இந்த மாதிரி ஜீரோ டிவிஷன் எரர் இருக்குதுன்னு ஆனால் இந்த இடத்துல எனக்கு செக் ஏஜ் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை அதுக்கு ரைஸ் பண்ண தெரியாது அதனால் நானே எக்ஸ்பிளிசிட்டாக ரைஸ்னு டைப் பண்ணணும் எதை அது ரைஸ் பண்ணணும் எனக்கு செக் ஏஜ் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் இப்போது சிஏஇ அப்படின்னு வச்சுக்கிறேன் அந்த ஆப்ஜெக்ட் பேரை சரியா செக் ஏஜ் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறேன் இது செக் ஏஜ் எக்ஸப்ஷனோட ஆப்ஜெக்ட் தானே சிஏஇ அதை நான் ரைஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் என்னோடய வேலை இப்போ நான் இதை ரைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்க போகிறேன் என்னென்ன இஷ்யூஸ் வருதுன்னு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் என்டர் சைல்டு ஏஜ் 6 கொடுக்குறேன் எலிஜிபிள் ஃபார் ஆதார் எந்த பிரச்சனையும் இல்லை என்டர் சைல்டு ஏஜ் 3 கொடுக்குறேன் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் மெயின் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் டாட் செக் ஏஜ் எக்ஸப்ஷன் அப்படின்னு வந்துருச்சா அப்போ எப்படி யூசர் டிஃபைன்டாக நான் ஒரு எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியுதா அப்போ இவங்க இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க இதே செக் ஏஜ் எக்ஸப்ஷனில் நான் ஒரு மெசேஜ் கொடுக்கலாமா செக் ஏஜ் எக்ஸப்ஷனில் ப்ளீஸ் செக் யுவர் ஏஜ் அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் கொடுக்கலாமா கொடுக்கலாம் இப்போ நீங்கள் இங்கே ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும் இதுக்கேற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் வேணுமா இது செக் ஏஜ் எக்ஸெப்ஷன் கிளாஸோட ஆப்ஜெக்ட் தானே அப்போ இதுக்கேற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் வச்சுக்கலாமா பாஸை எடுத்து விட்டுருவோம் எடுத்து விட்டுட்டு டெஃபினேஷன் அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் செல்ஃப் கமா இவர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இன்ஃபோ அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இன்ஃபோ ஈக்குவல்ஸ் டு இன்ஃபோ அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் எங்கே பாஸ் பண்ணணுமோ பாஸ் பண்ணிக்கலாம் சரி ஒரு க்வெஸ்சன் சார் நம்ம வந்து கிளாஸுக்கு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறப்போ அதோட மெத்தடுக்கு தான் டைரெக்டாக பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம் கிளாஸுக்கு அந்த பேராமீட்டர் கொடுக்கணும் தேவையில்லையோ கிளாஸுக்கு பேராமீட்டர் பாஸ் பண்ண மாட்டோம் இல்லை ஆக்ஷனுக்கு தான் மெத்தடுக்கு தான் பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம் நீங்க சொல்றது ப்ரோசிஜருக்கு இங்க கிளாஸ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் தான் அதுக்கு நம்பரை கால் பண்ணும்போதே நம்பரை பாஸ் பண்ணாதான் டிஸ்பிளே 2 நம்பர் போகும்
ஏன்னா இது ஒரு ப்ரொசீஜர் இது ஒரு ப்ரொசீஜர் பட் ஆனால் கிளாஸ் லெவலில் நான் பாஸ் பண்ணணும்னு தேவை ஆமாம் ஏன்னா கிளாஸ் ப்ரொசீஜர் இல்லை கிளாஸுங்கிறது டெம்ப்ளேட் தான் இப்போ எனக்கு இந்த மெசேஜ் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேனே ப்ளீஸ் செக் யுவர் ஏஜுங்கிற மெசேஜ் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேனே அப்படின்னா என்டர் யுவர் சைல்டு ஏஜ் 56 எலிஜிபிள் ஃபார் ஆதார் என்டர் யுவர் சைல்டு ஏஜ் 2 ப்ளீஸ் செக் யுவர் ஏஜ் கரெக்டா இது நான் ஒரே கிளாஸில் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேறு வேறு கிளாஸஸில் பண்ணிவிட்டு இது ரைஸ் ஆனால் அதை நீங்கள் எக்ஸப்டில் கொடுத்து ஹேண்டில் பண்ணலாம் சார் எனக்கு புரியல இந்த எது புரியல இந்த மெசேஜ் எப்படி வந்ததுன்னு புரியலையா சார் அந்த லைன் நம்பர் 10 இருக்கீங்களா ஆமாம் இங்கே ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறீங்களா இப்போ அங்கே எக்ஸப்ஷன்ன்றது நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அது வந்து பேரண்ட்ன்றனால அங்கே ஆமாம் இன்ஹெரிட் பண்ணிட்டு அப்போ அந்த கிளாஸ் இங்கே கூப்பிடுறோம் அது எனக்கு இங்கே இந்த லைன் நம்பர் 10 கிளாஸ் கூப்பிட மாட்டோம் ஒரு ஆப்ஜெக்ட் லைன் நம்பர் 10 ஒரு ஆப்ஜெக்ட் தானே ஓகே சிஏஇன்றது ஒரு ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்போ இந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டை நான் ரைஸ் பண்ணுறேன் இந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் ரைஸ் ஆனால் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் மெசேஜ் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரியான எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் எனக்கு ரைஸ் ஆகுது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம் அது தனி ஆனால் முதல்ல நான் எப்படி யூசர் டிஃபைன்டு எக்ஸெப்ஷன் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது புரியுதா இப்போ இங்கே பண்ணியிருக்கிறது யூசர் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு அந்த இன்ஃபர்மேஷன் ஏன்னா இப்போ யூசர் இந்த இடத்துல இன்டீஜருக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறாருன்னு வைங்களேன் அந்த இடத்துல எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை ரைஸ் பண்ணணுங்கிறது பிவிஎம்க்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் என்னோட இன்புட் தப்பாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இந்த எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகணுங்கிறது பிவிஎம்க்கு தெரியாது ஏன்னா இது யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன் அப்போ யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷனை நான் தான் எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணணும் அதுக்கு யூஸ் ஆகிற கீவேர்டு தான் ரைஸ் சரி இப்போ இந்த இன்ஃபோ எங்கே யூஸ் பண்ணலாம் இப்போ ரைஸ் பண்ணியிருக்கோமா இப்போ ரைஸ் பண்ணதே ஹேண்டில் பண்ணுங்க இப்போ இந்த இன்ஃபோவை நான் இங்கே கொடுத்துட்டேன் கரெக்டாக இப்போ இதுதான் வந்து இப்போ எப்படி சொல்கிறது டிவைட் பை ஜீரோ எரர்லாம் காமிக்குதுல்ல அந்த மாதிரி இப்போ அதை நீங்கள் என்ன இப்போ நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன் முதல்ல அதை என்ன பண்ணுவோம் யூஸ்வலாக இப்போது இந்த இடத்துல நம்பர் 1 ஈக்குவல்ஸ் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துறோம் நம்பர் 2 ஈக்குவல்ஸ் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப்னு கொடுத்துறோம் இப்போ பிரிண்ட் நம்பர் 1 டிவைடட் பை நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துறோம் இதை சேவ் பண்ணிடுறோம் இப்போது இதை சேவ் பண்ணதுக்கப்புறமா 100 கொடுக்குறோம் இந்த இடத்துல ஒரு மெசேஜ் வருது இல்லை இந்த மெசேஜ் தான் நம்ம கொடுத்துருக்குற மெசேஜ் அது புரியுதா அப்போ இந்த மெசேஜை நீங்கள் எப்படி ஹேண்டில் இந்த இடத்துல மெசேஜ் வருதுன்னு உங்களுக்கு தெரியுது கரெக்டா அப்போ நீங்கள் இதை ஒரு ட்ரை பிளாக்குள்ளே போடுறீங்க கரெக்டா இதை எக்ஸப்டுக்குள்ளே கொடுக்குறீங்க எக்ஸப்டுக்குள்ளே கொடுத்து ஜீரோ டிவிஷன் எரர் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மெசேஜ் கொடுக்குறீங்க கரெக்டா செக் நம்பர் 2 அப்படின்னு மெசேஜ் கொடுக்குறீங்க கரெக்டா அதே மாதிரி இங்கேயும் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம் நம்ம இங்கே தானே எனக்கு இங்கே தானே ரைஸ் ஆகுது இந்த ரைஸ் ஆச்சுனாலே எனக்கு இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் ரைஸ் ஆச்சுனாலே எனக்கு நான் இதை ட்ரை கேட்சில் போட்டுக்கிறேன் அப்படின்னு பண்ணணும்னா பண்ணலாம் நான் இப்போதைக்கு சும்மா இந்த மெசேஜுக்காக இதை காமிச்சேன் இந்த மெசேஜ் வரட்டும்னு அதையும் நம்ம பண்ணணும்னா பண்ணலாம் அதாவது ட்ரையை வந்து சிஐஏ வந்து ட்ரையில் போட்டுட்டு எக்ஸாம்ப்ட் வந்து ரைஸை கொடுக்கணும் ஆமாம் கரெக்ட் பேசும்போது கரெக்டாக சும்மா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க
இதில் முடிஞ்சால் ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல எனக்கு ஸ்டாப் ஆகக்கூடாதுன்னு கேட்குறீங்கல்ல, அந்த சினாரியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் கண்டிப்பாக அதில் சொல்கிறேன். மல்டிபிள் எக்ஸெப்ட்க்கு ஆமாம், ஒரு ட்ரைக்கு மல்டிபிள் எக்ஸெப்ட் கொடுப்பீங்கல்ல, இல்லை ஆறு கொடுத்துக்கலாம், ஒரே எக்ஸெப்டில் ஆறு 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 கொடுத்துக்கலாம். ஒருவேளை முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸெப்ஷன் உங்களுக்கு அதை திரும்ப ரீகால் பண்ணும் ரீகால். எனிவே இவர் இது ஒன்று சொன்னார், அது என்னது ஃபைனலி ஒன்று சொன்னார் கோபி, அதோடு சேர்ந்து அந்த எக்ஸெப்டையும் மல்டிபிள் எக்ஸெப்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்குறேன். பார்ப்போம் நம்ம. பொதுவாக ஒரு ட்ரைக்கு மல்டிபிள் எக்ஸெப்ட் கொடுப்போம், கொடுக்கலாம். சரி, அப்போ இது வரைக்கும் கிளாஸ் ஆ சொல்லுங்க. கிளாஸ் இங்க நம்ம என்ன எக்ஸெப்ஷன் நினைக்கிறோமோ அது அங்க இருந்து இன்ஹெரிட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஆமா, முதல்லயே எடுத்து வச்சுக்கணும். எக்ஸெப்ட் ரைஸ்ல வந்து ஆல்ரெடி இருக்க எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணலாம். ஆ பண்ணலாமே. சோ கிளாஸே இல்லாம பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருந்தா பண்ணலாம். அதுக்குள்ள மெசேஜ் கொடுத்துக்கலாம் நம்ம. அதுக்குள்ள மெசேஜ் கொடுக்கிறது அந்த கன்ஸ்ட்ரக்டரை பொறுத்து. கோபியோட क्वेश्चन என்ன சார்ஜர் மிஸ் பண்ணிட்டேன். கோபி என்ன கேக்குறாரு, இந்த ஜீரோ டிவிஷன் எரரை நான் இங்க த்ரோ பண்ணலாமா ரைஸ் பண்ணலாமான்னு கேக்குறாரு. கரெக்ட்டா கோபி? ஆல்ரெடி இருக்கிற ஒரு கிளாஸ் இல்லாம, கிளாஸ் இல்லாம கொடுக்க முடியாது. எப்படி தெரியும் அது எக்ஸெப்ஷன்? கிளாஸ் இல்லாம கொடுக்க முடியாது. நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் சார். ஆமா. சோ இது இந்த எக்ஸெப்ஷன் வந்து நம்ம இது பண்ணது. ஆமா. அதுக்குள்ள ஆல்ரெடி ஜீரோ டிவிஷன் எரர்ன்ற அதுக்கு தான் ஆல்ரெடி தெரியும்ல, அது அப்படியே ரைஸ் பண்ண முடியாதுங்களா? ஜீரோ டிவிஷன் எரருக்கு நீங்க இப்படி ரைஸ் கொடுக்க வேண்டிய தேவை இல்லையே, அதுக்கு தெரியும். அதான். ஆமா. ஜீரோ டிவிஷன் எரருக்கு தெரியும், செக் ஏஜ்க்கு தான் தெரியாது. கரெக்ட்டா? ஆமா. அப்ப செக் ஏஜ்க்கு தான் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். என்ன கேக்குறீங்க? அதுக்கு பிராக்கெட்ல இங்க செக் ஏஜ் எக்ஸெப்ஷன் கொடுக்கலாமான்னு கேக்குறீங்க. ஆமா, நான் என்ன கேக்குறேன்னு நார்மலா வந்து நான் யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணல. நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சுருக்கியா ட்ரை இந்த இதுக்கு, அந்த எக்ஸாம்பிள் போகணும் ட்ரை இது வச்சுருக்கியா ட்ரை. அப்புறம் ஆமாம், இதில் வந்து இது வந்து கிளாஸில் இருக்கணும்னு தேவையில்லை. இல்லை. ஆமாம். ஸோ இந்த ஜீரோ டிவிஷன் எரருக்கு வந்து நான் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கணும்னு தேவையில்லை. எக்ஸெப்ஷன் இது ஆல்ரெடி இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த கிளாஸுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம் ஜீரோ டிவிஷன். ஆமாம், ஜீரோ டிவிஷன் எரர் இஸ் அ சப் கிளாஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன் கிளாஸ். இப்போ நம்ம கிரியேட் பண்ற கிளாஸும் எக்ஸெப்ஷனோட ஒரு சப் கிளாஸ். ஆமா ஆமா, கண்டிப்பா நீங்க எக்ஸெப்ஷன் ஹையரார்க்கின்னு போய் பாத்தீங்கன்னா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். எக்ஸெப்ஷனோட சப் கிளாஸ் இல்லாம ஒரு கிளாஸும் இருக்காது. இல்லை இல்லை, அது இங்கே இந்த பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் கொடுக்குற எல்லாமே எக்ஸெப்ஷனோட சப் கிளாஸஸ் தான். ஜீரோ டிவிஷன் எரர் இஸ் எ சப் கிளாஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன் கிளாஸ். எனக்கு தான் விட்டு விளங்குதா? கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சார். எனக்கு சொல்லுங்க. இது சப் கிளாஸ். நீங்கள் எந்த எக்ஸெப்ஷன் கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் அது சப் கிளாஸ். அது சப் கிளாஸ், சரியா? இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறதும் சப் கிளாஸ், அவ்வளோதான்.
இது வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. இதில் முடிஞ்சால் அந்த ட்ரை எக்ஸெப்ட் எப்படி கொடுக்கறது யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷனுக்கு அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. அப்படி பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா நாளைக்கு மல்டி த்ரெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு இதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மல்டி த்ரெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். சார் லாஸ்ட் க்வெஸ்சன் சொல்லுங்க. கரெக்ட் சொல்லணும்னா சிண்டாக்ஸ் எரர் சொல்லணும் சார். ம் சொல்லலாம். சிண்டாக்ஸ் இல்ல சிண்டாக்ஸ் எரர் மாதிரி ஏற்கனவே இருக்குங்கறார். ம் ஓகே சரி, அப்ப இது வரைக்கும் பார்த்துட்டு வாங்க, நம்ம அடுத்த செஷன்ல அத கண்டினியூ பண்ணுவோம். थैंक यू சார். ம் थैंक यू.